சக்கப்பட சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குச்சிக்கிழங்கு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துருகின குச்சிக்கிழங்கு வந்து இன்றைக்கி நம்ம 2 கப் அளவு எடுக்க போகிறோம். நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தரிசு தரிசாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப மையாட்டம் அரைக்கணுங்கிறது இல்லை. 2 கப் அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், கலர் மாறணுங்கிறது இல்லை. பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு தேங்காய் துருவல். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணி நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ நீங்கள் அந்த நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இரும்பு கடையில் தான் பண்ண போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் லாஸ்ட்டில் லட்டு பிடிக்கும்போது வந்து நிறைய கையில் வந்து கீ வெளியில் வரும். அளவாக சேர்த்துக்கோங்க. கீயில் வந்து 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். நல்லா இதில் வந்து கீயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கீயோட ரவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குச்சிக்கிழங்கு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சுகர் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர், அந்த ரவை, குச்சிக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஆட் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது இரும்பு கடையில் செய்யும்போது நமக்கு நான்ஸ்டிக் மாதிரியே ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் துருவல், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம டோட்டலாக இன்றைக்கி வந்து பால் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு 2 கப் குச்சிக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். 2 கப் பால் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு தான் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. பாலில் வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு நமக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதெல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காவும் ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் லட்டு சாப்பிடும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கரெக்டாக நமக்கு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கை தொடுற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜை நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. கையிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான குச்சிக்கிழங்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே நார்மலாக நம்ம வந்து ரவா லட்டு டேஸ்ட் பண்ணியிருப்போம். பட் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். லட்டுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்தது. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இந்த குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நமக்கு சூப்பரான குச்சிக்கிழங்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சக்கப்பொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.